वेलकम टू एजुकेशन टाइम इन तमिल सीबीएसई क्लास 8 के चैप्टर 8 ல இருக்கிற பார்ட் 4 வீடியோ இதுல வந்து செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனிங் இந்த சாப்டர் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்ட்ஸ் ஆஃப் செல் செல்லுடைய பார்ட்ஸ்ல நியூக்ளியஸ் பத்தி பார்க்க போறோம் அதோட நியூக்ளியஸ் குள்ளேயும் என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பார்ட்ஸ் இருக்குது அத பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்து போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு டைரக்டாவே கிடைக்கும் ஓகே சோ இப்போ பார்த்தோம் அப்படினா நம்ம நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது எங்க இருக்குது அப்படினு பாத்தீங்கன்னா செல்லுக்கு உள்ளர ओके सो செல்லுக்கு உள்ளர ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடியது தான் நியூக்ளியஸ் அப்படினு சொல்றோம் இட் இஸ் an important components of living cell सो நியூக்ளியஸ் அப்படிங்கிறது லிவிங் செல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான காம்போனன்ட்ஸ் அப்படினு சொல்லலாம் ஓகே சோ இந்த பிக்சர்ல பாத்தீங்க அப்படினா இது வந்து ஒரு செல் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்திருக்கேன் ஒரு செல் இந்த செல்லுக்குள்ளார நியூக்ளியஸ் அப்படிங்கிறது சின்ன சைஸ்ல இருக்கும் இது சரியா கிளியரா தெரியல அப்படினு வெச்சுக்கோங்க நாம என்ன பண்ணலாம் இதுக்கு முன்னாடி ஒரு பிக்சர்ல இது கொஞ்சம் பெருசா கொடுத்துறோம் பாருங்க ஓகே சோ இந்த செல்லுல நியூக்ளியஸ் அப்படிங்கிறது உள்ள வந்து ஒரு பார்ட் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டா இருக்குது இந்த நியூக்ளியஸோட கிராஸ் செக்ஷன் இங்க போட்டுருக்கேன் ஓகேவா சோ அதுல உள்ள வந்து இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இதுதான் ஓகே சோ இப்போ என்ன சொல்லணும் லிவிங் செல்ல இம்பார்ட்டண்டான காம்போனன்ட்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் அப்படினு சொல்லலாம் ஓகே சோ இதோட சைஸ் இன் ஜெனரல் இஸ் ஸ்பெரிக்கல் என்ன சைஸ்ல இருக்கும் ஸ்பெரிக்கல் சைஸ்ல இருக்கும் அண்ட் லொகேட்டட் இன் சென்டர் ஆஃப் தி செல் எங்க இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா செல்லோட சென்டர்ல இருக்கும் ओके सो அப்ப நம்ம மேக்ஸिमम எல்லா செல்லலயே பாத்தீங்கன்னா சென்டர்ல தான் இருக்கும் ஒரு சில செல்ல சென்டர்ல இல்லாம நியூக்ளியஸ் இருக்கலாம் ஓகேவா சோ அப்ப நம்ம என்ன பண்றோம் காமனா சென்டர்ல இருக்கும் அப்படி நாம படிச்சுக்கலாம் ஓகேவா இட் கேன் பீ ஸ்டெயின் அண்ட் சீன் ஈஸிலி வித் தி ஹெல்ப் ஆஃப் மைக்ரோஸ்கோப் நம்ம இத என்ன பண்ணலாம் மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்கும்போது நமக்கு வந்து நல்லா தெரியும் ஓகே சோ ஈஸியா நம்மால பார்க்க முடியும் எதை நியூக்ளியஸ் ஓகே நியூக்ளியஸ் இஸ் செப்பரேட்டட் from the cytoplasm by a membrane called nuclear membrane நியூக்ளியஸ் ஏயும் என்ன பண்ணது அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு மெம்பரேன் வந்து சைட்டோபிளாசத்துல இருந்து பிரிக்குது ஓகே செப்பரேட் பண்ணது சைட்டோபிளாசம்ங்கிறது என்ன நம்ம நியூக்ளியஸ்க்கு முன்னாடி ஒரு செல்லுல சுத்தி என்ன இருக்கும் நமக்கு இதுக்கு முன்னாடி செல்லோட பிக்சர் உங்களுக்கு நான் போன வீடியோல கொடுத்திருக்கேன் அதுல சொல்லிருப்போம் இது செல் மெம்பரேன் அப்படிங்கிறது வெளியில இருக்கும் இது என்ன பண்ணுது செல் மெம்பரேன்ங்கிறது என்ன பண்ணும் ஒரு செல்லையும் இன்னொரு செல்லையும் பாடியில இருக்கக்கூடிய இன்னொரு செல்லையும் இல்ல பாடியில வேற சப்ஸ்டன்ஸையும் பிரிக்கிறது வந்து செல் மெம்பரேன் அப்படிங்கிறது ஓகேவா சோ இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படினு பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும் அப்படினு சொன்னோம் அந்த சைட்டோபிளாசத்துல இருந்து இந்த நியூக்ளியஸை பிரிக்கக்கூடியது எது அப்படினு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன் இது ஒரு மெல்லிசான ஒரு லேயர் மாதிரி நியூக்ளியஸை சுத்தி இருக்கும் ஓகே சோ அதுக்கு பேர் நியூக்ளியர் மெம்பரேன் அப்படிங்கிறது ஓகே இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கறோம் அப்படினு பாத்தீங்கன்னா this membrane is also porous and allow the movement of material between the cytoplasm and the inside of the nucleus நம்ம மெம்பரேன் அப்படினு எடுத்துக்கும்போது அதுல என்ன இருக்குது porous இருக்குது அப்படி சொன்னோம் அதாவது porousனா என்ன சின்ன சின்ன துளைகள் இருக்கும் ஓகேவா சோ அந்த துளைகள் என்ன பண்ணுது அப்படினு பாத்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்ட்ல இருந்து ஏதாவது மெட்டீரியல் உள்ள வரணும் அப்படினா நியூக்ளியஸ்க்குள்ள வரதுக்கு அலோ பண்ணுது அது வழியா தான் உள்ள போகுது அதே மாதிரி நியூக்ளியஸ்ல சப்ஸ்டன்ஸ் சில சப்ஸ்டன்ஸ் வந்து வெளியில போகிறதுக்கு இந்த porous தான் ஹெல்ப் பண்ணுது ஓகேவா சோ அப்ப நியூக்ளியர் மெம்பரேனை சுத்தி porous அப்படிங்கறது இருக்குது அது சைட்டோபிளாஸ்ட்ல இருந்து சில சப்ஸ்டன்ஸ் நியூக்ளியஸ்க்குள்ள அலோ பண்ணுது அதே மாதிரி நியூக்ளியஸ்ல சப்ஸ்டன்ஸ் சில சப்ஸ்டன்ஸ் வந்து வெளியில போகிறதுக்கு இந்த porous தான் முக்கியமா மெயின் காரணமா இருக்குது ஓகே தி ஸ்மாலஸ்ட் ஸ்பெரிக்கல் பாடி இன் தி நியூக்ளியஸ் இஸ் கால்ட் தி நியூக்ளியோலஸ் அந்த நியூக்ளியஸ்க்கு உள்ளேயும் ஒரு சின்ன ஸ்பெரிக்கல் ஷேப்ல ஒரு பாடி இருக்குது இந்த பாருங்க இந்த பிக்சர்ல இதுதான் நியூக்ளியஸ் சரியா சோ இந்த நியூக்ளியஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம் தனியா எடுத்து இதல போட்டுறோம் இந்த நியூக்ளியஸ்ல அந்த டாட் டாட்டா இருக்கு பாருங்க இது வந்து போரஸ் அப்புறம் நியூக்ளியஸ்க்கு உள்ளர நமக்கு என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இன்னொரு சின்ன ஸ்பெரிக்கல் ஷேப் இங்க இருக்கு பாருங்க இன்னொரு சின்ன ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்குது அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா நியூக்ளியோலஸ் அப்படினு பேர் ஓகே சோ இப்போ நியூக்ளியஸ்க்குள்ள நியூக்ளியோலஸ் அப்படிங்கற ஒண்ணு இருக்குது ஓகேவா சோ இத நம்ம படிச்சிட்டோம் அதே மாதிரி நியூக்ளியஸ்ல செல் மெம்பரேன் சாரி நியூக்ளியஸ் மெம்பரேன் அப்படினு ஒண்ணு இருக்குது
இது இல்லாமல் இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் அப்படின்னு ஒன்று. இது குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு நூல் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறோம். இது நியூக்ளியஸ், இந்த பாருங்கள் இந்த பிக்சரில் நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அந்த கலர் நியூக்ளியஸ் சுற்றி இருக்கிறது நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ்க்கு உள்ளர பாருங்கள் இந்த ப்ளூ கலரில் ஒரு நூல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் என்ன அப்படின்னு சொல்லுவோம் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நிறைய பிக்சரில் பார்த்துருப்போம் இந்த இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து இந்த ஸ்பெண்டல் சின்ன சின்ன கோடு இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடியது குரோமோசோம். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் கேரி ஜீன், ஜீன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை கேரி பண்ணிட்டு போகுது. எங்கே எடுத்துகிட்டு போகுது, அண்ட் ஹெல்ப் இன் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் டு த ஆஃப் ஸ்ப்ரிங். ஓகே, ஸோ இது எல்லா பாடியிலும் ஒரு லிவிங் ஆர்கனிசத்தில் ஒரு பாடியில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய குரோமோசோம் ஜீன்ஸ் அப்படிங்கிற ஒன்றை கேரி பண்ணிட்டு போகுது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் செல்லேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங் செல்லுக்கு. ஓகே, ஸோ அப்போ அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது மரபு பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் அப்பா மாதிரி இருக்கீங்க, உங்கள் கண்ணு உங்கள் அம்மா மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்லுவாங்க. எப்படி அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது பேரண்ட்ஸில் உள்ள ஜீன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பண்புகள் வந்து நமக்கு அந்த மாதிரி ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு வருது. அந்த மாதிரி வரும்பொழுது தான் அதை கொண்டுட்டு வர்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீன்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ், அது வந்து எதுக்கு குரோமோசோமில் இருக்குது. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ தே கேன் பி சீன் ஒன்லி வென் த செல் டிவைட்ஸ். இந்த குரோமோசோம் அப்படிங்கிறத நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன் நடக்கும் போது தான் நம்ம குரோமோசோம் அப்படிங்கிற ஒன்றை பார்க்க முடியும். ஓகே, ஸோ செல் டிவிஷன் அப்படின்னா என்ன, இப்போ நம்ம வந்து பேரண்ட்ஸ்லேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங் உருவாகும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா செல் வந்து மல்டிபுளாக டிவைட் ஆகும். அந்த மாதிரி டிவைட் ஆகும்பொழுது தான் அந்த குரோமோசோம் அப்படிங்கிற ஒன்று நம்மளுக்கு தெரியும். சரியா, ஸோ ஓகே. இப்போ குரோமோசோம் அப்படிங்கிறது எதுக்குள்ள இருக்கு, நியூக்ளியஸ்குள்ள இருக்குது, அது ஜீன்ஸ் அப்படிங்கிற ஒன்றை நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஜீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது மரபு பண்புகளை படுத்தக்கூடியது, கேரக்டர்ஸையும் நம்ம என்ன பண்ணுறது டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது, அதுதான் ஜீன் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஜீனை பற்றி இன்னும் ப்ரீஃபாக படிக்க போகிறோம். ஜீன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இங்கே பாருங்கள் இந்த பிக்சரில் இது வந்து செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், உள்ளே இருக்கிறது நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ்குள்ளார இந்த மாதிரி இருக்குது பாருங்களா, இதுதான் வந்து ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இருக்கும், இதில் வந்து இந்த டாட் டாட்டாக இருக்கும், இந்த பிக்சரில் தெளிவாக தெரியும் பாருங்கள், இதுதான் ஜீன். ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது ப்ளஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ ஜீன் இஸ் த யூனிட், அது வந்து ஒரு யூனிட் ஒரு அளவு சொல்கிற ஜீன் அப்படிங்கிறது ஒரு அளவு சொல்கிறோம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் இன் லிவிங் ஆர்கானிசம், ஸோ லிவிங் ஆர்கானிசத்தோட மரபு பண்புகள், அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இட் கண்ட்ரோல் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹெரிடிட்ரி, அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது, எதை அந்த பண்புகளை கடத்துறதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. கேரக்டர் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங், பேரண்ட்லேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு என்னென்ன பண்புகள் போகுது அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீனை வச்சு தான் சொல்கிறோம் எந்தெந்த பண்புகள் போகுது அப்படின்னு சொல்கிறோம். எல்லா கேரக்டருமே எல்லா ஸ்ட்ரக்சருமே நமக்கு அப்படியே இருக்காது, ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒதே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீன்னால் நடக்கக்கூடியது. ஓகேவா, இப்போ ஜீன் அப்படின்னா என்னன்னு புரியுதா, இது வந்து ஜீன் அப்படிங்கிறது கேரக்டரையும் நம்ம இன்ஹெரிட்டேட்ரி அதாவது அதை படுத்தக்கூடியது எதிலிருந்து பேரண்ட்ஸுக்கிட்டேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், புரோட்டோபிளாசம். அப்போ புரோட்டோபிளாசம் இது கூட நம்ம என்ன படிச்சிருக்கோம், சைட்டோபிளாசம்னு ஒன்று படிச்சிருக்கோம் இல்லையா. அது என்ன இருக்கும், செல்லுக்குள்ளறது கூட ஜெல்லி மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் சைட்டோபிளாசம். இப்போ புரோட்டோபிளாசம்னா என்ன, இந்த என்டையர் கண்டென்ட் ஆஃப் லிவிங் செல் இஸ் நோன் அஸ் புரோட்டோபிளாசம். ஸோ லிவிங் செல் இருக்கக்கூடிய மொத்த கண்டென்ட்டுமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இன்க்ளூடிங் த சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ், அதில் என்னென்ன சேரும், சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் சேர்த்து சொல்கிறது தான் நம்ம புரோட்டோபிளாசம்
அப்படின்னு சொல்கிறோம். புரோட்டோபிளாசம் இஸ் கால்டு த லிவிங் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் செல். புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது எதில் அழைக்கிறோம், அதாவது லிவிங் செல்லோட, லிவிங் செல்லோட சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், புரோட்டோபிளாசம் சொல்கிறோம். என்னென்ன சப்ஸ்டன்ஸு, சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் இதெல்லாம் சேர்ந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுவரை நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதில் வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும், என்ன ஷேப்பில் இருக்கும், எங்கே இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். அப்போ நியூக்ளியஸில் உள்ள பார்ட்ஸ்லாம் என்னென்ன பார்த்தோம், நியூக்ளியஸை சுற்றி செல் மெம்பரைன்ஸ், அது நியூக்ளியர் மெம்பரைன் இருக்குது, அப்புறம் நியூக்ளியோலஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் அப்படிங்கிறது இருக்குது. குரோமோசோமில் என்ன இருக்கும், ஜீன் அப்படிங்கிற இருக்கும். ஜீன்கிறது என்ன, நம்மளுடைய பண்புகளை, கேரக்டரை, ஸ்ட்ரக்சரை அதுக்குலேருந்து நம்ம அதாவது பேரண்ட்ஸ்லேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு கொண்டுட்டு போகிறது, அதுதான் ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தது நம்ம என்னென்னா புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம்ங்கிறது என்ன, லிவிங் செல்ல எல்லாத்தையுமே நம்ம புரோட்டோபிளாசம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது லிவிங் செல்ல இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் இதெல்லாம் சேர்ந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் புரோட்டோபிளாசம். ஓகே. ஸோ இது இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.